உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல பாரதி, அவங்களுக்கு பிறந்த நாள். பாரதிக்கு பர்த்டேவா? அம்மா, பாரதிக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவங்க பாஸ்போர்ட்ல இருந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க, இப்படிதான் அடுத்தவங்க பொருளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்களா? சச்சா, நான் வேணும்லாம் பார்க்கலங்க. அந்த டேட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனாலதான் அப்படியே மைண்ட்ல நின்றுச்சு. அப்படி என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு பாரதிக்கு மட்டும் பிறந்த நாள் இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கும் நாளைக்கு தான் பிறந்த நாள். சரியான விஷயமா இருக்கே. அதனால தாங்க இந்த டேட் என் மைண்ட்லயே நின்றுச்சு. ஓகே, பரவாயில்ல, நான் உங்களை தப்பால நினைக்கல. ஆனா ஒரு விஷயம்தான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பாரதிக்கு தெரியுது, பாரதி செய்யறதெல்லாம் உங்க பொண்டாட்டி செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. பாரதியும் உங்க பொண்டாட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்களோன்னு உங்களுக்கு தோணினாலும் தோணும், அது எப்படிங்க? ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்கு பிரதர். என்னது? எனக்கும் அதே சந்தேகம் தாங்க. அது எப்படிங்க பாரதிக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட், ஒரே மாதிரி கை ருசி, எல்லாத்தையும் விட ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள், அது எப்படிங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு ஒற்றுமை இருக்கும் பிரதர். நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விய நீங்க என்கிட்ட திரும்ப கேக்குறீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு உங்க பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு ஒரு நாளைக்காவது எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் அவ கொஞ்சம் பாவங்க, உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி அவ பர்த்டேவை கொண்டாடிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இல்ல வேற யாருக்காவது பர்த்டே நாளைக்கு இருக்கா என்ன? அது இல்லைங்க, பாரதிக்கு ஏதாவது சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். பிரதர், அதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் நீங்க தானங்க பாரதியோட ஃப்ரெண்டு, உங்களை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுல்ல? ஆமாமா, என்ன கேட்டுதான் ரெண்டு பேரும் போட்டோ மாத்தி கொடுத்துருக்கீங்களாக்கும். இப்போ இவன் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கண்டிப்பா பாரதி அதை வாங்கிக்குவா. அதை வச்சே ரெண்டு பேருக்குள்ளயும் நெருப்ப கொளுத்தி விட்டுற வேண்டியதுதான். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்லான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிட்டேன். உங்க பெர்மிஷனுக்காக தான் வெயிட்டிங். நாளைக்கு என் கிஃப்ட பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நிமிஷம், நாளைக்கு பாரதிக்கு பிறந்த நாள்னு சொல்றானா, இல்ல நாளைக்கு நான் இதெல்லாம் பாரதிக்கு பண்ண போறேன்னு சொல்றானா? எதே எப்படியோ நாம நினைச்ச மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா ஹாப்பி தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.